ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் 26ஆம் தேதி புத்தகமில்லா தினம் கடைபிடிக்கப்படும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி நியமனம். கொலிஜியத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் உத்தரவு. காவல்துறையில் 90% அதிகாரிகள் ஊழல்வாதிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. திம்பம் மலைப்பாதை காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதி. இரவு நேரத்தில் இரு மாநில அரசு பேருந்துகளுக்கு மட்டும் விலக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான TRB தேர்வுகள் நாளை முதல் தொடக்கம். தொலை தூரங்களில் மையங்கள் ஒதுக்கப்பட்டதால் தேர்வர்கள் அதிருப்தி. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி. வாக்குப்பதிவு தினத்தன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கம். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். வாக்காளர்களை கவரும் வகையில் நூதன உத்திகளை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பு. மயிலாடுதுறை நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம். விரைவில் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு கொண்டு செல்ல விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.